குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் மற்றும் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் இல்லை எல்லா ஆஃபீஷியல்ஸும் எல்லாரும் நல்ல பூர்ண குணத்தோடு வாழ்ந்து அவங்களுடைய உடம்பு நலம் மனநலம் எல்லாமும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இந்தம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போறேன்னா, பிரச்சனை மேல் பிரச்சனை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சில வழிகளை சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் ஆஸ் யூஷுவல் ஒரு கதை. ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட வந்து மூணு சிஷ்யர்கள் இருந்தாங்க. இந்த மூணு சிஷ்யர்களை அவர் சோதிக்க பார்த்தோன்னு எப்படி போகிறவில்ல, ஒரு கல் கடந்துச்சு, இல்லை மூணு கல் எடுக்க சொன்னார், ஆளுக்கு ஒரு கல் எடுத்தாங்க இல்லை. அப்போ அவர் சொன்னார், இந்த மூணு கல்லையும் இல்லாமல் ஆக்கிடணும், எப்படி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே ஒருத்தன் கட்ட கட்டன்னு ஒரு பள்ளத்தை தொன்னா டாப்புன்னு போட்டால் மூடிவிட்டான், இல்லை அப்படின்னு சந்தோஷமாயிட்டான். ரெண்டாம் வேலை அட்டச்சுக்கு டமுக்கு டமுக்குன்னு ஒட்டச்சு தூளாக்கிட்டான், தூளாக்கி கழுதை போயிட்டு அதுக்கு தூள் மாதிரி தூக்கி போட்டான், கல் இல்லைன்னு ஆக்கிட்டான். அந்த மூணாவது ஆள் என்ன பண்ணான்னா, அந்த கடை 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 அந்த கல்லை செதுக்கி ஒரு சிலை மாதிரி ஒரு லிங்கம் மாதிரி ஆக்கிட்டான். அதானே ஈஸி, ஒரு சிவன் மாதிரி சக் சக்ன்னு அங்கங்கே இது பண்ணால் தட்டினா டக்குன்னு அது ஒரு சிவன் சிலை மாதிரி ஆக்கிட்டான். ஒரு பானலிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு சிவன் மாதிரி ஆக்கிட்டான். ஆக்கின உடனே சிலையாக்கின உடனே அவர் வந்தாரான். அப்போ எல்லார்ட்டையும் கல்லை கொடுத்தான், இவன் சிலையாக்கிட்டான், இவன் தான் கெட்டிக்கார சிஷ்யன், இல்லை எனக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னாரான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப புதாகரமாக ஆக்கிறது இல்லையா. அந்த நம்ம கிருஷ்ண பரமாத்மா நான் சொல்லுவேன் இல்லை, கோபம் வந்தோடனே பூதத்தை அது வந்து ரொம்ப நீங்கள் திரும்ப கோவப்படுவீங்க அது பிரச்சனை போதும், நீங்கள் கோவப்பட போ அது மாதிரி தான். எப்போ நீங்கள் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அப்போலாம் அது பூதகரமாக பெருசாகவே ஆகும். யூ ஆர் இன்வைட்டிங் தட், புரிஞ்சிச்சா? நான் ஏற்கனவே ராசன் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன், அதை திரும்ப பாருங்கள். உங்களுடைய ஏன்னா நல்ல விஷயங்கள் திரும்ப பார்க்க மாட்டீங்க இல்லை. அந்த இதை பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு பிரச்சனையை மட்டுமே ஏற்றுவீங்க நீங்கள், அது என்ன அது அதே வந்துடுது. அப்போ அதுலேருந்து வெளியே வர என்ன பண்ணணும், உடம்புன்னா குளிச்சுக்கலாம், அழுக்கு பட்டுரும் குளிச்சுப்பீங்க. இது மனசுக்குள்ளே அழுக்கு ஏந்திடுச்சு, இந்த மனசுக்குள்ளே போகிற அழுக்கெல்லாம் நீங்கள் இப்போ வெளியே எடுத்தால் தானே பிரச்சனை தீரும் இல்லையா. பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும், திடீர்னு பார்த்தா பொண்டாடி விட பிரச்சனை, புள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கின்றது. பணப்பிரச்சனை, உடல் ஒரு பிரச்சனை, இந்த இப்போ ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாமே இருக்குதே. இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் என்னங்கிற முதல்ல பார்க்கணும். முதல்ல தீர்வுகள் சில இதை நம்மளாகவே எழுதி பார்க்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம், புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு வீட்டில் கடனை வாங்கிட்டீங்க, கட்ட முடியல, சம்பளம் வரல, என்ன பண்ணலாம்? ஆஹா, இது பிரச்சனை, எழுதுங்கள், இதுக்கு என்னென்ன தீர்வுலாம் இருக்குது, வேறு எதாவது விட்டு அதை கட்ட முடியுமா, இல்லை அதே விட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா, என்ன செய்யலாம், இல்லை இருக்கிற ஏதாவது நகைகள் உகந்தால் அதெல்லாம் இது பண்ணி அதை முடிக்க முடியுமா, இப்படி நிறையா யூ ரைட் 1, 2, 3, 4 பார்த்த பிரச்சனைகள் எழுதுங்க, சரி தானுங்களா? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போ மனைவி கூட சண்டை, கொஞ்சம் விட்டு கொடுத்து உழைப்போம். கணவன் கூட சண்டை, விட்டு கொடுங்க, புரிஞ்சிச்சா? முடிவு தேடாதீங்க, எந்த பிரச்சனைக்கு உடனே முடிவு பாருங்க, யோசிங்க, அதுக்கான வழிகளை எழுதி பாருங்கள் முதல்ல. ஆச்சா, சரி. இப்போ இந்த இதில் வந்து எனக்கு இதுக்கு மனசு தைரியம் முதல்ல வேணும், மன தைரியத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் பெரிய ஆயுதம் ரேக்கி, அது ரேக்கினா ரேக்கி தான். ரேக்கியை படிக்கிறப்ப மனதைரியம் ரொம்ப வந்துடுது. எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், ஒரு கச்சா முச்சாலே போட்டுகிட்டே இருக்காங்க, வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு, இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பார்க்க. அப்போ எடுத்துனா ரேக்கியும் கற்றுக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ஆறா பவர் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப ஆறா சுருங்கிடும், ஆறா வந்து அது இல்லாமல் சக்கராசெல்லாம் அடப்பட்டு போயிடும். அப்போ இந்த சக்கராசெல்லாம் ஓப்பன் பண்ணி, இந்த சக்கராசை பவர் பண்ணி, இந்த ஆறாவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வழிகள் என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேன் சே த ரேக்கி அண்ட் ரேக்கி மந்திரங்கள், சரிதானா? அது நம்மளை வந்து இது பண்ணும். ஏன்னா நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிடி வேணும், மரத்துலேருந்து விழுகிறோம்னா அது ஒரு கதையை பிடிச்சிக்க தொங்கினோம்னா தொங்கிக்கலாம், அப்புறம் டைம் பார்த்து அது வந்து எப்படினாலும் மரத்தை பிடிச்சி இறங்கிக்கலாம், அது அது ரேக்கி, புரிஞ்சிச்சா? நான் அதாவது மெத்தட்ஸை சொல்லி வரேன், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணை மூடி அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு முத்திரையை சொல்லி கொடுத்தேன், ஓம்னு மாதிரி கேட்கும் அப்படின்னு. அதே முத்திரை தான் இப்போவும் நான் சொல்கிறேன். கையை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கையை இப்படி வச்சு, இந்த பெருவரல் இப்படி வச்சு,
இப்படி வச்சு இதை அப்படி தொட்டுட்டிங்கன்னா போகிறோம். இந்த முத்திரையை வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு புலப்படும் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற புலப்படும். புரிஞ்சிச்சா? அந்த முத்திரை வெரி குட் முத்திராப்பா. என்ன இந்த முத்திரையை செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் போகிறீங்க ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி கோவிலோ சர்ச்சோ மசூதியோ இந்த இடங்களுக்கு போகலாம். பட் போகிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மார்த்தம். நீங்கள் சும்மா கோயிலுக்கே போயிட்டு ஆஹா ஊஹோ அதெல்லாம் நடக்காது கண்ணுங்களா. அங்கே போய் நீங்களும் அந்த கடவுளும் மட்டுமே இருக்கணும். புரிஞ்சா? எனக்கு இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் கேட்குறத விட இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அப்படி யோசிச்சு சும்மா அந்த சாமிநாதிலேருந்து அதுலேருந்து வர கதிர்களை மட்டும் எடுங்க, அது போகும். அந்த கதிர்கள் உங்கள் மேலே படுறப்ப ஆறாக கிளியர் ஆகும். ஹோ அந்த சர்ச்சுக்கு போகிறதுலையோ மசூதி போகிறதுலையோ இல்லாட்ட கோயிலுக்கு போகிறதுலையோ உங்கள் ஆறாக வந்து ஹீல் ஆகும். அதுக்கு அங்கே போகிறீங்க. இப்போ எல்லாம் பூட்டி கிடக்குதுங்களே அப்படின்னா மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணி உள்ளே போங்க. நான் டெய்லி வந்து மயிலாப்பூர் டெம்பிளுக்கு உள்ளே போய் தனியாக ஜாலியாக உள்ளே போகிறேன். அழகாக அவருக்கு உள்ளே கருவறைக்குள்ளே போயிட்டு அந்த சிவனுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அவரை கொஞ்சி கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு ஓடி வந்துடுறேன். புரிஞ்சுதா? அது மாதிரி நீங்களும் இமேஜின் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? அப்படி ஒரு இவரே இருந்தார். புரிஞ்சுதா? ஒரு நாயன்மாரில் ஒருத்தர் பண்ணார். புரிஞ்சா பூசலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது இருக்கணுங்கிறது இப்போ எதிர்பார்க்காதீங்க, எங்கேயே போனால் திறந்துருக்காது. ஆச்சா? அடுத்தது உங்களால் அந்த நேரத்துலேயும் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சோறு கொடுக்க முடியுமா கொடுங்க, ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க முடியுமா கொடுங்க, ரெண்டு பறவைக்கு ரெண்டு சாமான் தூக்கி போட முடியுமா போடுங்க, எதுனாலும் பண்ணுங்க, அதான் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. புரிஞ்சிச்சா? அதில் ஒரு பிரச்சனை தீரலாம். அடுத்தது நல்ல பெரியவர்கள் என்ன ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கிறவங்க, தாங்கிற திமிர் இல்லாதவங்க, அன்பானவங்க, புரிஞ்சா கண்ணுங்களா? அவங்கக்கிட்ட போய் எனக்கு இப்படி இருக்குது அம்மா, இப்படி இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள். புரிஞ்சுதா? பெரியவங்க ஆசீர்வாதம் நிறைய பவர்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? அது பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்கள் பிரச்சனைகளாக இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அப்படி கையை வச்சுக்கோங்க. அப்படி கையை வச்சுட்டு ஒரு கருப்பாக ஒரு பந்து அப்படி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த கருப்பு பந்துக்குள்ளே என்னென்ன கஷ்டமோ எல்லாத்தையும் அதுக்குள்ளே திணிச்சிருங்க. இமேஜின் பண்ணி போட்டுருங்க. இமேஜின் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறீங்க, உங்கள் பயம், உங்கள் வெறுப்பு, யார் மேலே பிரச்சனை வெறுப்பு இருக்கும், யார் மேலே பிரச்சனை இருக்கும், வேதனைகள் இருக்கும், உடம்பு வேதனைகள் கூட இருக்கலாம் இல்லையா? ஐயோ இந்த நாட்டு எங்களுக்கெல்லாம் இப்போ ஐயோ அமெரிக்காவில் கூட போகிறாங்களே, தமிழ்நாட்டில் வேறு கூறு ரொம்ப கூடுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கெல்லாம் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கருப்பு பந்து எடுத்து ஒரு பால் மாதிரி அதை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு உள்ள உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உள்ளே வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு காஸ்மிக் ஃபோர்ஸில் இருக்க எரியட்டும் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? எரியட்டும் அந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கணும். சரி, இது ஒன்று செய்யலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறீங்க, அதில் உங்கள் பிரச்சனையெல்லாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுதுறீங்க. எழுதிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், 3396815 3396815 திரும்ப மறக்கக்கூடாது. இந்த நம்பர் ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பருங்கிற மறந்துடக்கூடாது. 3396815 அதை அந்த பேப்பர் கடையில் எழுதணும். இப்போ ரேக்கி சான்ஸ் எல்லாம் மந்திரத்தையும் போட்டுக்கோங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை அதை எழுதிக்கோங்க. ஒரு சக்தி மந்திரம் ஆறு ஒரு கணேச மந்திரம் ஏதோ ஒரு மந்திரத்தை எழுதிடுறீங்க. அந்த பேப்பரில் எல்லாத்தையும் எழுதுறீங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, கருப்பு மயில் எழுதுங்க, சாதாரண கருப்பு பேனால் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு மெழுகுவத்தி, கருப்பு மெழுகுவத்தி. இப்போ எங்கெங்கே கருப்பு மெழுகுவத்தி கிடைக்கும்னா தயவுசெய்து விட்டுருங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை மெழுகுவத்தி வச்சு கருப்பு சரிதானுங்களா இல்லை? அப்போ ஒரு மெழுகுவத்தியை பொறுத்த வச்சு அந்த பேப்பரை வச்சு அந்த பேப்பரை கையில் வச்சு இத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகி விட்டது, நான் நன்றாகி விட்டேங்கிற கமாண்டை கொடுங்க. கொடுத்து நிவங்சரி 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 அதை சொல்லுங்கள். அது பிரமாதமான மந்திரம், உங்களுக்கு சொல்லலாம் இல்லை. நிவங்சரி 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 அந்தந்தோ போய் தாத்தோ ஹாரிச்சி உமிச்சி சுருச்சி இது எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சொல்லுங்க. இது ஒன்று சாதாரண மந்திரம் இல்லை, அந்த காலத்தில் 3rd இயர் படித்தவங்க தான் கிடைக்கும், அதுவுமே வெயிட் பண்ணவங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதையும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பேப்பரை இந்த மெழுகுவத்தியில் எழுதி என்ன பண்ணுறீங்க, எரிக்கிறீங்க. எரிச்சிட்டு அந்த மெழுகுவத்தியும் அந்த பேப்பரையும் எங்கேயா ஒரு இடத்துல புதைச்சிருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அது புதைக்கப்பட வேண்டும். புரிஞ்சுதா?
அதை புதைச்சிருங்க. தனியாக தூக்கி வச்சுருங்க, இப்போ வெளியே போக முடியாது. எப்போ வெளியே போகிறீங்களோ அன்னைக்கு ஃபுல்லாக மெழுகுவத்தியை எரியட்டும். அந்த பேப்பர் ஃபுல்லாக எரியும், மெழுகுவத்தி எரியட்டும். அந்த மிச்சம் எப்படி துகள் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் ஒரு பேப்பரை சுற்றி வைங்க. எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ ஏதாவது ஒரு குப்பைத்தொட்டில் போடுங்க, அப்படி இல்லைன்னா இதில் எரிச்சிருங்க. இதுதான். அப்புறம் என்ன வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காருங்க. இல்லை ஒரு இடத்துல உட்காந்து கம்ப்ளீட்டாக தீஸ் ஆர் ஆல் மை க்வெஸ்சன்ஸ். இல்லை என்ன கூப்பிடும், அசுரா இல்லையா என்ன, அதுக்கப்புறம் எஸ்தர் ஜாங்குவல், இந்த எந்த நம்மளுடைய நான் சொல்லி கொடுத்துருக்க ஏஞ்சல்ஸை கூப்பிடுங்க. த ஏஞ்சல்ஸ் வில் கம். புரிஞ்சா? அடுத்தது உங்களுக்கு சிபுர் ஒன்று முக்கியமான சொல்லித்தரப்பறேன், அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. அது மூலமாக பண்ணலாம், அது ஏஞ்சல் தரப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிதானுங்களா? ஓகே கண்ணுங்களா, இப்போதைக்கு இதை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ, ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் டா கண்ணுங்களே, பை டா செல்லுங்கள்.